ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டேஸ்டி ஈட்ஸ். இன்றைக்கி குக் பண்ண போகிறது கிடையாதுங்க. இப்போ லாக்டவுன் முடிஞ்சு பெங்களூரில் எல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு, மால் கடைங்க எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு. எங்கள் வீட்டிலேருந்து பக்கத்தில் தான் பனார்கட்டா நேஷனல் பார்க் இருக்குது. ஸோ இன்றைக்கி அங்கே போகலாம், ஒரு ட்ராவல் பிளாக் ஃபஸ்ட் டைம் போடலான்ட்டு போயிட்டுருக்கோம் ஃபேமிலியோடு. நீங்களும் வாங்க, அங்கே ஜூக்கு சுற்றி பார்த்துட்டு பட்டர்ஃப்ளை பார்க் இருக்குது, அதுவும் சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ரீச் ஆகிட்டோம். யாருமே இல்லைங்க, எந்த கடையுமே இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போயிட்டுருக்கோங்க. ஒரு கடையும் காணோம். இங்கே என்ன இருக்கும்? இங்கே யூஸ்வலாக சென்னப்பட்டினா உட்டன் டாய்ஸு, அப்புறம் ஈட்ரிஸ் எல்லாம் நிறையா இருக்கும். பர்மிஷன் எதுவும் கொடுக்கலையா ஓப்பன் பண்ண? ஆமாம், இல்லை நிறைய கடைங்க எதுவுமே காணோம். உள்ளே வந்துட்டோங்க. என்ட்ரன்ஸில் கூட நாங்கள் தான் ஃபஸ்ட்டு என்ட்ரி. வாங்க உள்ளே போய் என்னென்ன அனிமல்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். டைகர்ஸ் எல்லாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. லாஸ்ட் டைம் வந்தப்போ கூட நல்லா கூட்டம் இருந்தது இல்லைங்க? ஆமாம், திருப்பதியில் சொல்கிற மாதிரி ஜெர்கண்டி ஜெர்கண்டின்ட்டு இருந்தாங்க, இப்போ யாரையுமே காணோம். எங்க இது ஈமு கோழி தானே? ஏமா, ஈமு கோழி பார்த்தது இல்லையா? தமிழ்நாட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு இந்த ஈமு கோழினால. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது போல. லாஸ்ட் டைம் நம்ம பார்த்ததுக்கு மான் எல்லாம் இல்ல.
இங்க எட்டி பிடிச்சிடலாம் போல இருக்கே மானே. ஆ, புடிச்சுதான் பாருங்களேன். பக்கத்துல ஒருத்தன் குச்சி வச்சுட்டு அந்த பக்கம் நின்றுட்டு இருக்கான். ஐயோ, நம்ம இவ்வளோ பக்கமாக லைன் பார்க்கல லாஸ்ட் டைம் கூட, இப்போ தான் இங்கே ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க போல இருக்குல்ல. ஆமாம்மா, அது கத்தன கத்தில் நெஞ்சு ஒரு நிமிஷம் நின்னே போச்சு. அந்த பக்கம்லாம் என்ன இருக்கு? பாம்பு, முள்ளம்பன்றி. ஐயோ, நீங்களே போய் வீடியோ எடுத்துட்டு வரங்க, நான் வரல, நான் இங்கேயே இருக்கேன். Thank you.
இதெல்லாம் நிஜமான பேர்ட்ஸா இல்ல ஏதாவது பொம்மை மாதிரி நிக்க வச்சிருக்காங்களா? இப்போ ஜூலேருந்து கிளம்புற டைமே வந்துருச்சுங்க. இப்போ கூட ஒருத்தரையும் காணோம் இல்லை. எப்போவுமே சஃபாரி போவோம், இந்த வாட்டி போகல, நெக்ஸ்ட் டைம் போகலான்ட்டு. என்னங்க ஆன்லைன் டிக்கெட் மட்டும் தான் சொன்னீங்க? டிக்கெட் கவுண்டர் ஓபன்ல இருக்கு? எனக்கும் அப்படி தானே சொன்னாங்களே. இது என்னங்க இவ்வளோ பெரிய இடமா இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அதான் இப்போ தான் அந்த செக்யூரிட்டி சொன்னார், இங்கே என்னமோ ஃபவுண்டைன் வருதான். இப்போ வாங்க பட்டர்ஃப்ளை பார்க்குள்ளே போகலாம். நம்ம லாஸ்ட் டைம் பார்த்ததை விட பட்டர்ஃப்ளைலாம் ரொம்ப கம்மியாக இருக்கே. அதான் அவங்க சொன்னாங்களே வெயில் வந்தால் தான் வெளியே வரும்னு. இந்த ஊர் கிளைமேட்டுக்கு எங்கே வெயில் வருது? இங்கே பட்டர்ஃப்ளையோட லைஃப் சைக்கிள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆஃபீஸர் ஒருத்தர் என் பொண்ணுக்கு ஒரு நியூ பார்ன் பட்டர்ஃப்ளையை ரிலீஸ் பண்ண சொல்லி ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. என் பொண்ணும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அது இப்போ பட்டர்ஃப்ளை பார்க்கும் பார்த்து முடிச்சிட்டோங்க. நாங்களும் இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. நெக்ஸ்ட் வ்ளாகில் மீட் பண்ணலாம்.